வைக்கிறியா? எனக்கு மதிப்பில் எங்க அக்காவுக்கு மதிப்பில் ஒரு கரும்பு எடுத்ததுக்கு அந்த கிளி நிக்கிறாங்க. சாமி கும்பிட வேணாமா? வைக்க கூடாதுமா, சாமி கும்பிடுதான். இருமா இருமா, அவசரப்படாதமா. ஹாய் வர்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்காவை நானும் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு நீ தாங்க அக்காவை கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்கோம். சரிங்கன்னா எல்லாம் எப்படி டெக்கரேஷன் இருக்கு பாருங்க, எல்லாமே அக்கா பண்ண டெக்கரேஷன் தான். பார்க்க உள்ளக்க சீனா, அக்கா ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட போகிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாளைக்கு பின்னாடி என் வீட்டில் இப்போத்தான் சந்தோஷம் வருது. இந்த பொங்கலை வச்சுனாலும் என் பிள்ளைய நல்லபடியாக வெளியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பாதி பேர் பார்த்துருப்பீங்க, பாதி பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. உங்களுக்கு நல்லபடியாக சொன்னால் காமிக்க முடியுதே. மறுபடியும் பொங்கல் வைக்க நாங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே. அம்மா பொங்கல் வைக்கணுமா? நம்ம நல்லபடியா நம்ம ஆடியன்ஸுக்கு போகிறோம். நீ வணக்கம் சொல்லிக்கம்மா, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுமா. நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்கம்மா, அவங்களுக்கு பூரா வணக்கம் சொல்லுமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைக்கிறம்மா. பானை தான் இதாக இருக்கு, பார்த்துதான் வைக்கணும். லைட் லைட்டாக தான் கிண்டணும். சாப்பிட்டுலாமா? முடிஞ்ச வரைக்கும் அம்மா பார்க்குறேன். செஞ்சிருவோமா? வச்சிருவோமாம்மா? வைக்கிறேன். கேட்டுக்கிறம்மா, நீ சந்தேகத்தை தீக்க வந்த பிள்ளை தானம்மா. கேட்டுக்கிறேன். நல்லா தடவம்மா, இங்கே தடவம்மா, நிம்மதியா தடவம்மா. கஷ்டம் தீக்கட்டுமா. அட பானையில தடவுமா, நீ என்னமா பொங்க பானை எதுவும்? சரி வாமா, குங்குமம் எடுத்துட்டு வாமா, கண்ணாடியை மேல ஏத்துமா. பொங்க அடுப்பாங்கறதுக்கு எதுக்குமா அழகு? எங்கேம்மா போற? ஐயோ குறிட்டு மாட்டா போதே, கண்ணாடியும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வைங்க. தடவை நேரம் போறேன். நல்லா வைங்க, நல்லா வைங்க, அழகா வைங்கக்கா. நல்லா நேர்ந்துக்கிட்டு வைங்க, உடம்புக்குள்ள சரியாகணும். இந்தாம்மா பத்தாயம்மா, தள்ளி நின்று பத்தாயம்மா, அடுப்புக்கிட்ட போயிடாதீங்கம்மா. கண்ணாடி மேல ஏத்தி விட்டு பொங்க வைக்கலையாமா? பொங்க வைக்கலையா? கிழங்கு எடுத்து இப்படி சுட்டு போமாக்கா. ஏ எப்ப சொல்ற? இரு, பசி இருக்கிற மாதிரி பொங்க வச்சு முடிச்சுக்கணும். அப்புறம் சுடு. என்ன பொங்க வச்சு அரிசியே உடல கிழங்கு சுட வர? தமிழர்கள் பொங்கல் எப்படி இருக்கும் தெரியுமா? வெள்ளத்தை போட வாயில வச்சிடாதீங்க, வாயில அடிப்பேன். எச்சி படக்கூடாதுமா. கிழங்கு வைக்காத, பொங்கல் பொங்க முடிஞ்சு வைப்ப. சத்த பொரு அவிச்சு கிழிச்சு திண்டுட்டுதே போகணும். பொங்கலுக்கு பொங்கல் வர உடைக்கும் ஒரு நாள் ஆகும். அம்மா எவ்வளோ தீ முகர வரையெல்லாம் எரியுதம்மா. பாதமரியா கோயிலுக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, யானாலும் தாக்க முடியலம்மா.
போதும் 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 ஒரு நாள் ஏழு மணி ஆயிரம் மணிக்கு இந்த வெள்ளம் உடைச்சதுக்குள்ள போட்டுருக்கீங்க. என்ன செய்ய அதுக்காண்டி திண்டுட்டு அவன் எவ்வளவு நாள் பசியா இருந்திருக்கான தெரியல. கரும்பு போடுறதே பயமா இருக்குது. பாத்தீங்கன்னா அக்காக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னால வேலை பார்க்காம உட்கார வச்சிருக்கு. அக்கா ட்ரீட்மெண்ட்னால வேலை பார்க்காம உட்காந்துருக்கு, அது ரசியம் இல்ல. பாத்தீங்கன்னா அக்காக்கு வந்து அந்த வெள்ளம் உடைக்கிறது, வாழைப்பழம் பாத்துக்கிறது, அந்த மாதிரி வேலை தான் அக்கா கொடுத்துருக்கு. பாத்தீங்கன்னா அக்காவோட அம்மா நல்ல சமையல்காரவங்க. என்ன சொல்றது, கைக்கு மோதிரம் போடலாம், அந்த அளவுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்களாம். நிறைய இடத்துல பொங்கல் வச்சு விட்ருக்காங்க, அது வேற விஷயம். என்னக்கா அதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மாத்திரைலாம் வாங்கி வச்சிருக்கேன். இல்ல இந்த அக்கா பொங்கல் பால் என்ன நல்லா இருக்குமா? என்ன அக்கா வாழைப்பழத்தை பார்த்தா மாய்க்கா உரிச்சு குறிச்சு போட்டுறாமக்கா தீ வரணா பக்கையில வேணும். இந்த பொங்கல் மாட்டா நீ அடுத்த வருஷமும் நல்லபடியா எல்லாரும் பொங்கல் நல்லபடியா கொண்டாடணும். அதுக்கு நான் எல்லா இறைவன் நான் வேண்டேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உனக்கு போடுற சோறு எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். எத்தனை பொங்க வச்சிருக்கேன் அரியும் கோயில வச்சிருக்கேன் சந்தன மாதிரி கோயில வச்சிருக்கேன். உலகத்துல உள்ள கோயில பூரா நான் பொங்க வச்சு ஃபேமஸ் ஆனாலும் நீ என்னவே பொங்க வைக்க தெரியாது. ஒரு பாட்டி வீட்டுல வச்சா இப்ப வைக்க வேண்டியதானே? நல்லா வைப்பமா. ஏமா என்ன குறைச்சல கண்டேன்? அது திருலிங்கா இருக்குமா அந்த தீயில? ஐயா எனக்கு ஒண்ணு மறந்துட்டேன். இந்த ஒரு பாட்டி வீட்டுல அதுதான் அந்த பாட்டி செத்து போயிருச்சு. எனக்கு காணா அட்ரஸே காணா. உண்மையதாமா சொன்னேன்? எங்க பாட்டியோட விவரம் பூரா இன்னும் தெரியலையே. இருக்கா என்னாண்டு எங்க இருக்கு? இந்த ரைஸ் மில்ல காட்டி அரைச்சு எடுக்கிறேன் பாரு. என்ன செய்யக்கா? இன்னும் பொங்கல் ரெடியா எவ்வளவு ஆகும்? பொங்கிருச்சுன்னா அரிசியை போட்டுடலாம். நீ அதே ஜாக்கண்டு இருக்கக்கா. என்ன சாக்கு என்ன சோதனையா இருந்தாலும் வாங்க. அது பொங்கலா இருந்தா பொங்கும். ஏய் சும்மா இருடா, வாய வெச்சிட்டு நீ ஒரு வேளை இருப்பே வளைக்கு. நீ நல்லா குளிச்சா நான் சுத்தியே மாயினா. மாயினட்டதே இப்ப இந்த பொங்க சோதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா குளிச்சியாப்பா. அம்மா அந்த குச்சியை வச்சு அதை எடுத்து விடுமா? இல்ல இல்ல, இது பொங்குன உடனே அம்முடைய வர எடுத்து விடுமா? அப்புறமா வரும். பொங்கலா 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 பொங்க சொல்லுமா? கொலா போடு. ஏனிலா வந்து வந்து கேடுதே மச்சா, எப்போ வர போற மச்சா, எப்போ வர
வச்சமேத்தூட்டமாக்கா நம்ம மோரக்கட்டையில பார்த்தா சூரியன் கூட போயிருமா? மலை மேலே இருக்கலாம், மலை இறங்க போது எங்க சூரியன் வரும்? கையட்டி நிக்காதம்மா, நல்லா பொங்க வைக்கிறாப்புல. நீ என்ன வாத்தியார் மாட்டா நினைக்கிற பொங்க வைக்கத்தானே வந்த? பொங்க வைக்க ஏன் ஒரு வாழைப்பழத்த நீ திங்க போறியா நினைச்சேன். முடிச்சு அந்த வீடு தீபிச்சு போச்சு. ஏன் தண்ணி குறைங்க இன்னும் கொஞ்சம் ஹாரிக்கா. உங்க அப்பா சொன்னாதே உனக்கு ஆக்டிவேட்லாம் வருது. சாரி பாஸ், சாரி பாஸ், பூரி பாஸ். நான் மச்சான போய் சொல்லு. சொல்லக்கூடாதுப்பா. என் பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணல, திச்சு போல இருந்துச்சு. அம்புட்டு மேக்கப்பும் வந்து போயிடுச்சு. உலவையில அதை இப்போ ஸ்டார்டிங்கில் போடுறது. எனக்கு மதிப்பில்ல, எங்க அக்காவுக்கு மதிப்பில்ல. ஒரு கரும்பு எடுத்ததுக்கு அந்த கீழ் நிக்கிறாங்க உங்க அம்மா. அதுக்காண்டி சாமி கும்பிட வேணாமா? முந்திரி பருப்பு எனக்கு ரெண்டே ரெண்டு எடுத்துக்க. நீங்க போங்கம்மா, நீங்க. ஆமா ஆமா, எங்க அக்கா போச்சுக்கிட்டு போறதக்கா. வாடா அலிமா, அலிமா. ம், அக்கா இங்க இருந்து தள்ளிடா. போதுமா, சாமி கும்பிடுப்பா. போதும் போதுமா, நான் சாப்பிட்டுட்டா இருப்பேன். ஏய் சாமி விட்டு கிடக்கல, இப்ப வை வை வை. என்னது வச்சிரு வச்சிரு வச்சிரு, போதும். வைக்க கூடாது, வை. அட இருமா வச்சிரேன். வைக்க கூடாதுமா, சாமி கும்பிட்டு தான் வைக்கணும். நீங்களும் அடுத்த வருஷத்துக்கு இதே மாட்டா, இந்த சந்தோஷம் மாட்டா சொன்னா எல்லாருக்கும் நல்லபடியா நீண்ட ஆயுசுக்கு இருக்கணும். அதேபடிக்கு இந்த பொங்கலும் நல்லபடியா வச்சு ஒரு வகையா முடிச்சிட்டேன். எல்லாருமே வாங்க, நீ பொங்க வச்ச பொங்கலை எப்படி சாப்பிடணும்னு பாப்போம். குத்தம் குறையா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. தவளே அரியவா, டாக மக்களையும் நல்லபடியா வைப்பா. தவளே மகளுக்கு நல்லபடியா நிறைஞ்ச ஐச போடணும் அரியவா. நேற்றே நம்பியிருக்கேன் பிள்ளைக்கு கொரோனா காக்கு இதோட சரியாயிரணும். நல்லபடியா வரணும். இன்னைக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு பொங்கல் ஒரு வழியா வச்சாச்சு. கண்ணு கட்டு காது கட்டு மயங்கி தயங்கி பொங்கல் வச்சுட்டான். பேச விடுப்பா, மறந்து போயிருப்பா. ஆனா வந்து நீங்க நினைக்கிறாப்ல சொர்ணா வயசு இன்னும் அவ்வளவா சரி வரல. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் உங்கள் பிள்ளை சொர்ணாவை வந்து நீங்கள் என்னமோ நினச்சிக்கிறாதீங்க. எப்போதும் போல் நல்லபடியாக வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் என்னமோ நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கோங்க ஆடியன்ஸுகளை. தப்பு தவறாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இல்லை இப்போ கொஞ்சம் தாமதமாக இருக்கு. இந்த பொங்கலை திண்டை இருக்கிறதும் போயிடும் பார்த்துக்க. அம்மா நீ தாம்மா சொல்லணும், உன்னே தாம்மா எதிர்பார்க்குறாங்க. சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கன்னு சொல்லுமா. நாருக்குன்னு சொல்லு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுமா. அனைவருக்கும் நல்ல பொங்கல் வாழ்த்துக்கள். நல்ல பொங்கல் வாழ்த்துக்கள்.